பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 33 மற்றும் 34. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாளை மட்டுமல்ல எங்களையும் நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எனவே தான் அதிகாலையிலே உமது திருமுகத்தை தரிசிக்க, உமது விருப்பத்தை நாட, உமது வார்த்தைகளை கேட்க எங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அதிகாலையிலே எழுப்பி விட்டிருக்கின்றீர். அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களை தேடி வருகின்றீர். அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம் சுவாமி. எனவே தான் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவருடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன இந்த நாளில் என்பதை அறிந்து கொள்ள, உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய தாய் தந்தையருக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்று நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைவில் கொள்ளாதபடி ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீர் கொடுத்த வல்லமையை இழந்து போய் நாங்கள் இருக்கின்றோம். பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த இறை அச்சத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்த அழகையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே, இந்த நாளிலே எங்களை கருணை கண் பார்ப்பீராக, எங்கள் மீது மனம் இறங்குவீராக, உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இச்சை அடக்கம் இல்லாதபடி ஆண்டவரே, தன் அடக்கம் இல்லாதபடி ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தாறுமானான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவையில்லாத காரியங்களை நாங்கள் மாஸ் மீடியாவிலே பார்த்து எங்களையே அழித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி, கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த உடல் கரைபடக்கூடிய வேளையிலே எங்களுடைய இதயம் கரைபடுகின்றது. எங்களுடைய இதயம் கரைபடக்கூடிய வேளையிலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய நீர் கொடுத்த ஆத்மாவும் கரைபடுகின்றது. இந்த நேரத்திலே தகப்பனே, இப்பேற்பட்ட பாவங்களை செய்திருக்க எங்களை மன்னிப்பீராக, மனம் இறங்குவீராக, எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது மாறாத பேரன்பினால் எங்களை நிரப்பிந்த நாளிலே ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே எங்களோடு கூட இருக்கின்றீர். உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தின் ஆவியை எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுக்கின்றீரே தகப்பனே. அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தந்தையே. இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே உமை தேடிய பொழுது நீர் எங்களுக்கு உமது அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கின்ற வார்த்தையின்படி ஆம் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய கவலைகளிலும் துக்கங்களிலும் வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவமானம் அடையக்கூடிய நேரங்களிலும் உம்மையே நோக்கி இருக்கவும் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாகவும் நாங்கள் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுதும் அநேக குடும்பங்கள் கவலைக்குள்ளும் வேதனைக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு அமைத்து தருகின்றீர், அந்தந்த நாளுக்கு உள்ள அன்றென்றுள்ள தொல்லையே போதும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கவும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரோடு வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய கண்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த கண்களை கொண்டுதான் அநேக பாவங்களை செய்கின்றோம். நாங்கள் பாவம் செய்ய இந்த கண் தான் எங்களுடைய உடலிலே ஒரு விளக்காக இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் எங்களுடைய கண்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து வெளியிலே வந்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு நாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அப்பாம் நாங்கள் படித்த பள்ளி கூடத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம், எங்களோடு பழகிய அனைத்து நண்பர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம், எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரோடும் கூட இருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலேயே ஒற்றுமையாய் இருந்தது போல் இந்த நாட்களிலும் எங்களுடைய குடும்பங்களில் ஒற்றுமையாய் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எந்த சூழ்நிலையிலும் எந்த குடும்பமும் பிரிந்து போய்விடக் கூடாது என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர், ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். மத்தேயு நற்செய்தி 7:21 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, விண் உலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்றும். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயும் உமது பிரசன்னத்தை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவரே உமது திருவுளத்தின்படி நடக்க எங்களை வழிநடத்துகின்றீர். இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர், இந்த நாள் எங்களுடைய கரத்தில் இருக்கின்றன, இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை ஆசீர்வதிப்பீராக, யாரெல்லாம் எங்களை சந்திக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு இருக்கவும், என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் புரிந்து கொண்டு நடக்கவும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், நோயினால் பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், மன தத்துவர்களை பார்க்க சென்றிருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். தகப்பனே, இவர்களுக்கு எல்லோருக்கும் நீரே மருத்துவராய் இருக்கின்றீர், ஒவ்வொரு நாளும் உம்மை தேடும் பொழுதும் பிள்ளைகளுடைய நோய்களை அறிந்திருக்கக்கூடிய நீர் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன எங்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்மாவை நிறைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம், இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன்.
அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அன்னு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, விண்ணக அரசியே, இந்த நேரத்திலே நாங்கள் எப்பொழுதும் அது மகனுடைய விருப்பத்தை அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா. அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.